ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் பாசிப்பயிர் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பொதுவாக பாசிப்பயிர்னாலே யாருக்கும் அவ்வளோவா இஷ்டம் இருக்காது ஒரு சிலர் தான் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பாசிப்பயிரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அதை எடுத்துப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட பாசிப்பயிரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் டேஸ்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம் அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிப்ஸு நம்ம வீட்டில் பிரியாணி ரெண்டு விலைக்கு சேர்த்து வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதாவது மதியம் வச்சுட்டு நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிறோம்னா அதை வந்து மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நைட்டு எடுக்கும்போது கெட்டியாக ஒரு இறுக்கமாகவோ இல்லை குழஞ்ச மாதிரியோ இருந்துச்சுனா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் பிரியாணி வச்சோம்னா ஆஃப் பண்ண உடனே குக்கர் ஓப்பன் பண்ணதும் அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் ஃபுல்லாக மாற்றி வச்சிடணும் அதை எடுக்கும்போது மொத்தமாக தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைங்க ஆனால் எடுக்கும்போது அரிசி உடையாமல் பார்த்து வைக்கணும் அப்படி வச்சோம்னா நைட்டு வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்டோட இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் நான் ஒரு பவுல் அளவுக்கு இப்போ பாசிப்பயிர் எடுத்துருக்குறேன் அதை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஃப்ளேவர்டு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ வறுத்தாச்சு இதை இன்னொரு குக்கரில் அப்படியே மாற்ற போகிறேன் அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு சேர்க்குறேன் எப்போவுமே வந்து பொடி உப்போட கல் உப்பு சேர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மூணு பல் பூண்டு இது சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக பெப்பர் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரிசி மாவு அரை ஸ்பூன் இதை பவுடர் பண்ணி இப்போ வச்சிட்டேன் இப்போது இதை இன்னொரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை தனியாக வச்சுருங்க நம்ம வந்து விசில் இறங்கினதும் அதை ஃபில்ட்ரு பண்ணி இதை இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை குட்டி குட்டி பால்ஸாக ஆக்கிட்ருக்கேன் பெரிய சைஸ் பால் ஆக்கினீங்கன்னா நம்ம சாப்பிடும்போதே தெரிஞ்சிடும் அது பாசி பேர் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அது தெரியாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ரெசிபி பார்த்துட்ருக்கோம் அதனால நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க இந்த சைஸ் போதும் இதை விட பெரிய சைஸ் வேண்டாம் இதை விட குட்டியாக உருட்டுனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் முடிஞ்சால் உருட்டுங்க அப்படின்னா இந்த சைஸ் போதும் இதுதான் நான் உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறேன் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கைட்டே பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம அந்த பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கப்புறோம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பால்ஸ் இதை இப்போ நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் உள்ளே உள்ள போர்ஷன் ஆல்ரெடி வெந்தது தான் அதனால் வெளியில் மட்டும்தான் வேகணும் நீங்கள் மீடியமில் வச்சே ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி போட்டு எடுத்தாலே போதும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அதில் ஒட்டிக்கிட்டு இப்போ எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண பாசிப்பயிறு ஃப்ரை சூப்பராக அமேசிங்காக ரெடி ஆகிட்டு பாசிப்பயர் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இதை சொல்லாமல் கொடுத்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர்னு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை பெரியவங்க கூட பாசிப்பயரை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க கம்பல் பண்ணினாலும் ஆனால் குழந்தைங்க சொல்ல வேண்டாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் சாப்பிட்டுட்டு மறுபடி மறுபடி கேட்பாங்க அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ